ஹலோ வியூவர்ஸ், நாம இந்த வீடியோக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபோர் ஃபிகர் கார் ஸ்டார்ட் ஆகணும்னு வந்ததேன், எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் என்னன்னா, காரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பெட்டரா புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறேன். என்ன ரீசன்னா, உங்களை பல பேர் என்ன பண்றீங்கன்னா, காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஒர்க் ஆக்டிவிட்டீஸு, சரியா? ஸோ அது வந்து யார் லேபர்ஸ் கம்மியாக வாங்குவாங்களோ அவங்க கிட்ட எடுத்து கொடுத்தா நமக்கு லேபர் காஸ்ட் கம்மியில் அந்த வேலை முடிஞ்சுன்னு நினச்சி கொடுக்குறீங்க. அது பல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்டி ஆகி பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக தான் செய்யுது, சரிங்களா? ஏன்னா காரை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது லேபரை பேஸ் பண்ணி பண்ண கிடையாது, அதாவது லேபர் ஒர்க்கை பேஸ் பண்ணி கிடையாது, அது ஹைலி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் காம்பிடென்ட் டிபெண்ட் ஆனது, சரிங்களா? சில லேபர் ஒர்க்ஸ் கம்மியாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதுவே நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பீப்புள் கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கூட தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஓரியன்டாக, அதாவது லேபர் காஸ்ட் ஓரியன்டாக போகக்கூடாது, டெக்னிக்கல் அதாவது ஒரு காம்ப்ரஹென்சிவ் நாலேஜ் உள்ள பீப்புள் கிட்ட தான் வண்டியை கொடுக்கணும், ஒரு சின்ன சின்ன ஒர்க்னா கூட அப்படி கொடுக்குறது நல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபோர்டு ஃபியஸ்டா. இந்த வண்டி நம்மளோட ஒன்றாம் டயர் கேரேஜில் வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். கஸ்டமர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு வந்து டோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வண்டியை பற்றி என்னன்னா, இந்த வண்டி ஏற்கனவே ஒரு கேரேஜில் நல்ல ரன்னிங்கில் இருந்த வண்டிக்கு ரெண்டு பார்க்கிங் லைட்லாம் மாற்றிருக்காங்க, அது ஒர்க் ஆகலைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னார். கஸ்டமர் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டால் அவருக்குமே தெரியல, ஏன்னா எதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா ஜஸ்ட்டு பார்க்கிங் லைட்டை மாற்றுறதுனால வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் போகாது. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை சார், அந்த அந்த கேரேஜ்காரங்க அதெல்லாம் சொன்னாங்க, லைட்டு மாத்திரம்னா இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ கஸ்டமருக்கு தெரியாதனும் போது நம்ம அவரையும் நம்ம திரும்பி அதிகமாக கேட்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து காரை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கான சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு லைட்டுக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த சம்மந்தம் இருக்கா, இல்லை பழைய கேரேஜில் பண்ணின ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தெரியல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரலையா, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை வண்டி ஸ்டார்ட் ஆகலையாங்க தான் நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் மூவிங். இக்னிஷன் டர்ன் பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன், வண்டி கிராங்கி ஆக மாதிரி, இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட், சரிங்களா? வண்டி 2006 ஃபியஸ்டா 1.6 லிட்டர் டியூரா டெக் 16 வால்வ் கேஸ்லின் இன்ஜின். ஸ்கேன் பண்ணினதில் செம்மை பொறுத்தவரையில் மிஸ்ஸிங் கம்யூனிகேஷன் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் கிளஸ்டர் கண்ட்ரோல், அது ஒன்று. நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்டு ஆன்டி தெஃப்ட் கீ பிலோஸ் மினிமம், அது ப்ராப்ளம் இருக்குது. பாசிபிள் சார், below the request number of keys program to enable the vehicle program further pads passive anti theft system number of pads passive anti theft system transmission model signal class powertrain control model damaged air condition clutch delay circuit shorted to ground onboard diagnosis system readiness in the car complete diagnose பண்ணியாச்சு. டயக்னோஸ் பண்ணிட்டதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, இதில் வந்து இம்மொபிலிசி சிஸ்டம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்மோபிள் சிஸ்டத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இஷ்யூ இருக்கா இல்லைன்னா பார்க்க முடியும், சரிங்களா? ஏன்னா இம்மோபிள் சிஸ்டத்தை ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இம்மோபிள் சிஸ்டத்தை ரிசால்வ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ண நம்ம ப்ரோக்ராம் பண்ண கீ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். கீ ப்ரோக்ராம் பண்ணி இந்த இம்மோபிள் சிஸ்டத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இம்மோபிள் சிஸ்டத்தை ரிசால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று, வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எலக்ட்ரிக் இஷ்யூ தான் இருக்கும், இல்லை ஈசிஎம் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ முதல்ல கீ ப்ரோக்ராம் பண்ணுவோம், லக்காக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடும், இல்லை லக்கு இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இப்போ வந்து இம்மோபிள் சிஸ்டம் இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வாங்க நம்ம அந்த இம்மோபிள் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணுவோம். இந்த வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு இம்மோபிளிஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணோம். ஸோ அந்த இம்மோபிளிஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கீ ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இது இம்மோபிள்ஸ் லைட்டு உடனே ஆஃப் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன் பண்ணும்போது இந்த லைட் எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆகிடணும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இம்மோபிள்ஸ் தான் ப்ராப்ளம். இப்போ வண்டியை கீ ப்ரோக்ராம் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.